ஒட்டுமொத்த கோலம் போடாதவர்கள் எல்லாம் இன்றைக்கு கோலமாவை தேடி கொண்டிருக்கிறார்கள். கோலம் போட்டாதான் நீ பண்ணுவ, கைது பண்ணுவ, கேஸ் போடுவ, நாங்கள் எங்கள் கைகளிலேயே எட்டிக்கொண்டால் என்று சொல்லி இன்றைக்கு மிகப்பெரிய அளவிற்கு மாணவர்கள் மாணவிகள் கைகளிலே மருதாணிகள் மூலமாக இந்த சிஏஏ நாங்கள் எதிர்ப்போம், இந்த என்பிஆர் எதிர்ப்போம், இந்த என்ஆர்சியை எதிர்ப்போம் என்று வலுவாக வீரியமாக இன்றைக்கு எதிர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்டிலே இந்த தமிழகத்தில எல்லா போராட்டங்களுக்கும் முன்மாதிரியாக இருந்து பல உரிமைகளை மீட்டெடுத்து கொடுக்கக்கூடிய மாநிலமாக இருந்த இந்த தமிழகம் இதிலேயும் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். முதல்வர் அவர்கள் முன்மாதிரியாக இருக்கணும், இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து அவர் முன் வரணும். நம்முடைய பதவி பெரிதல்ல, நம்முடைய பணம் பெரிதல்ல, நாம் செய்த சட்டவிரோத ஊழல்கள் பெரிதல்ல, மக்கள் தான் பெரிதென்று அவர்கள் வந்துவிட்டார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு அமித்ஷாவுக்கு மோடிக்கு மிகப்பெரிய அடியாக விழுகும், மிகப்பெரிய இடியாக விழுகும். அப்ப இதை செய்வாரா என்றுதான் மக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த 2020 துவக்க ஆண்டாக, அந்த துவக்க நாளாக இருக்கக்கூடிய அந்த ஆண்டிலே இன்றைக்கு நாடு முழுவதும் கோல புரட்சி மிகப்பெரிய அளவிற்கு விஸ்வரூபம் எடுத்திருப்பதை பார்க்கலாம். ஊடகங்களால் மறைக்கப்படும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தவும். ஜனநாயகத்தின் பலமான கட்டமைப்பு எது என்று சொன்னால் கருத்துரிமைதான். கருத்துரிமை என்றைக்கு வீழ்த்தப்படுகிறதோ அன்றைக்கு ஒட்டுமொத்த ஜனநாயகமும் வீழ்த்தப்படும். இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் கருத்துரிமை மீது மிகப்பெரிய அளவிற்கு தாக்குதலை அரசாங்கமே முன்னின்று நடத்துகிறது. ஜனநாயகத்தின் மீது மிக தெளிவான துல்லிய தாக்குதலை இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் மத்தியில் இருக்கக்கூடிய அரசாங்கமும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கமும் இன்றைக்கு செய்து கொண்டிருப்பதை பார்க்கலாம். மத்திய அரசினுடைய இந்த குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக, மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு எதிராக மிகப்பெரிய அளவிற்கு ஒவ்வொரு நாளும் மக்கள் போராடி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அதை எப்படியாவது முடக்கிவிட வேண்டும் என்பதற்காக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அடக்குமுறைகளை இன்றைக்கு கட்டமைத்துள்ளதை பார்க்கலாம். பொதுவாக தமிழகம் என்பது எல்லா விதமான உரிமைகளுக்கும் ஆதரவாக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு முன்னெடுக்கக்கூடிய ஒரு போராட்ட களமாக இந்தியாவிற்கே முன்மாதிரியாக இருக்கக்கூடியது தமிழகம். பல போராட்டங்களை அறவழியில் செய்து உரிமைகளையும் வென்றெடுக்கக்கூடியதாகவும் கடந்த காலங்களில் இருந்திருக்கிறது. அப்ப அப்படிப்பட்ட தமிழகத்தில் இன்றைக்கு இந்த குடியுரிமை திருத்த சட்டத்திற்கு எதிராக மிகப்பெரிய அளவிற்கு போராட்டங்கள் ஒவ்வொரு நாளும் வலுத்து வருவதை பார்க்கலாம். சூடு பிடித்து வருகிறது இன்றைக்கு இளைஞர்கள் மத்தியில், பெண்கள் மத்தியில், ஒட்டுமொத்த தேசமும் இன்றைக்கு மிகப்பெரிய அளவிற்கு போராட்டங்களை கையெழுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு அரசாங்கம் மிகப்பெரிய அளவிற்கு ஆயுதங்களை பார்த்து பயந்த காலம் போய் இன்றைக்கு சாதாரண கொட்டாங்குச்சியை பார்த்து பயப்படுகிறது, கோலமாவை பார்த்து பயப்படுகிறது. இன்றைக்கு அது மிகப்பெரிய ஆயுதமாக இன்றைக்கு சித்தரித்து தமிழகம் முழுவதும் கோல புரட்சி வெடித்திருக்கிறது. நேற்றைய தினம் பெசன் நகரில் ஒரு 6 பெண்கள் 1 ஆண் சேர்ந்து தங்களுடைய எதிர்ப்பை கோலத்தின் மூலமாக தெரிவித்தார்கள். பெரிய பயங்கரவாத செயல் செய்யல, வன்முறை பேச்சுக்கள் இல்ல, பெரிய அளவிற்கு முழக்கங்கள் இல்ல, சட்டத்தினுடைய விதிமீறல்கள் இல்ல. மார்கழி மாசம் என்பதற்காக கோலம் போடக்கூடியவர்கள் கோலத்தின் மூலமாக NOCAA என்றுதான் போட்டார்கள். போடுவதற்கு முன்பாகவே ஏதோ மிகப்பெரிய அளவிற்கு ஆயுதங்களை வைத்து தீவிரவாத செயல்களில் ஈடுபட்டது போல, பயங்கரவாதத்தை செய்தது போல 60-50 போலீஸ்கள் வந்து, காவல்துறையினர் வந்து அவர்களை தர தரவென்று கைது செய்து காவல்துறைக்கு கொண்டு போய் வைத்து வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இன்றைக்கு அது மீடியாக்களின் மூலமாக வெளிப்பட்டதனுடைய விளைவு ஒட்டுமொத்த தமிழகமும் அதற்கு எதிராக, அந்த செயலுக்கு எதிராக, காவல்துறை செய்த செயலுக்கு எதிராக கடுமையான கண்டனங்களை பதிவு செய்ததனுடைய விளைவு இன்றைக்கு அவர்கள் விடுவித்திருக்கிறது. ஆனால் இந்த செயல், இவர்கள் செய்த இன்றைக்கு துவங்கி வைத்திருக்கக்கூடிய இந்த செயல் சும்மா கடந்த சங்க ஊதி கெடுத்தானா ஆண்டிங்கிற மாதிரி இன்றைக்கு இவர்கள் சாதாரணமா ஒரு பெசன் நகர்ல ஒரு 6 பேர் கோலம் போட்டுக்கிட்டு போனார்கள். அதை தடுக்க போய் பெரிய அளவிற்கு அது ஏதோ ஒரு பெரிய பயங்கரவாத செயல் போல இவர்கள் சித்தரித்தனுடைய விளைவு இன்றைக்கு தமிழகம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் கோலங்களை போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இவருக்கு எதிராக. இப்படியும் நம்மளுடைய எதிர்ப்பை தெரிவிக்கலாம், இப்படியும் நம்மளுடைய போராட்ட முறையை கையாளலாம் என்று இன்றைக்கு ஆண்டு துவங்க இருக்கிறது 2020.
2020 துவக்க ஆண்டாக அந்த துவக்க நாளாக இருக்கக்கூடிய அந்த ஆண்டிலே இன்றைக்கு நாடு முழுவதும் கோட புரட்சி மிகப்பெரிய அளவிற்கு விஸ்வரூபம் எடுத்திருப்பதை பார்க்கலாம். அப்ப இவர்கள் எப்படியாவது முடைக்கிவிடலாம் என்று ஒவ்வொன்றையும் பார்த்து எதை கண்டாலும் பயம், எப்படியாவது நிறுத்திடணும் என்று சொல்ல சமீபத்தில் டெல்லி போயிட்டு அமித்ஷாவிடம் மிகப்பெரிய அளவிற்கு குட்டு வாங்கிட்டு வந்திருக்கிறார். என்ன நடந்துகிட்டு இருக்குது இங்க, என்ன போராட்டம், வீடையே முற்றுகையிடக்கூடிய அளவிற்கு மக்களை நீ வச்சிருக்கிறியா, அந்த அளவிற்கா மக்கள் வீதி இறங்கி போராடக்கூடிய அளவிற்கு ஏன் உன்னுடைய மாநிலத்தை வைத்திருக்கிறாய் என்று கேட்டாரா என்று தெரியல. உடனே டெல்லியை விட்டு திரும்பினதும் உடனே 70,000 பேர் மேல வழக்கு, ஒவ்வொரு நாளும் வழக்கு, கோலம் போட்டா வழக்கு, நின்னா வழக்கு, போனா வழக்கு, ஆக்சிஜன் சுவாசித்தால் கூட வழக்கு. ஏனென்று சொன்னால் இவர்கள் கையில் எடுப்பது முதலாவதாக கருத்து மற்ற மக்களுக்கு போய் சேர்ந்து விடக்கூடாது. அதனால்தான் இன்றைக்கு இந்தியாவுடைய தலைநகரம் டெல்லியிலே இன்றைக்கும் பல நகரங்களில் நெட்வொர்க்கை தடை செய்திருக்கிறார்கள், இன்டர்நெட்டை தடை செய்திருக்கிறார்கள், கம்யூனிகேஷன் போயிடக்கூடாது என்பதற்காக. உத்தரப்பிரதேசத்தில் 20-க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் எல்லாம் முடக்கம், பேஸ்புக், வாட்ஸ்அப், அனைத்து ஊடகங்களும் முடக்கப்படுகிறது என்று சொன்னால் அப்ப என்ன பொருள்? மக்களுடைய ஜனநாயகத்தினுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய கருத்துரிமையின் மீது இவர்கள் இன்றைக்கு போர் கொடுத்திருக்கிறார்கள். வெளியில வந்து பேசவே கூடாது, சாதாரணமாக நீங்கள் ஒரு கோலம் கூட நீங்கள் போடக்கூடாது என்கிற அளவிற்கு தமிழகத்தை எப்படியாவது ஒரு வன்முறை காடாக மாற்றிவிட வேண்டும் என்று அமித்ஷா ஏதோ உத்தரவாதம் கொடுத்து அதை இன்றைக்கு இவர் அமல்படுத்துகிறார்கள் என்று தெரியல. ஆனால் இவர் செய்ததனுடைய விளைவு இன்றைக்கு ஒட்டுமொத்த கோலம் போடாதவர்கள் எல்லாம் இன்றைக்கு கோலமாக தேடி கொண்டிருக்கிறார்கள். கோலம் போட்டா நீ பண்ணுவ, கைது பண்ணுவ, கேஸ் போடுவ, நாங்கள் எங்கள் கைகளிலேயே எழுதி கொண்டால் என்று சொல்லி இன்றைக்கு மிகப்பெரிய அளவிற்கு மாணவர்கள் மாணவிகள் கைகளிலே மருதாணிகள் மூலமாக இந்த சிஏஏ நாங்கள் எதிர்ப்போம், இந்த என்பிஆரை எதிர்ப்போம், இந்த என்ஆர்சியை எதிர்ப்போம் என்று வலுவாக வீரியமாக இன்றைக்கு எதிர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் இவர்கள் போடக்கூடிய எல்லா அடக்குமுறைகளும் ஒடுக்குமுறைகளும் அவர்களுக்கு எதிராகவே இன்றைக்கு வருகிறது. அப்ப இவர்கள் எப்படியாவது கருத்துரிமையை முதலில் நசுக்க வேண்டும் என்று மிக தீவிரமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. சமீபத்தில் கன்னியாகுமரியில் ஜூனியர்களுடைய நிருபர்கள் அந்த அகதி முகாம்களில், தமிழர்கள் இலங்கை தமிழர்கள் இருக்கக்கூடிய அந்த அகதி முகாம்களில் என்று சொன்னால் இந்த சிஏஏ முஸ்லீம்களுக்கு மட்டும் பாதிப்பல்ல, 1.5 லட்சம் தமிழர்களுக்கும் பாதிப்பு தான், இரட்டை குடியுரிமை தருவோம் என்று சொல்லி இன்று வரைக்கும் ஏமாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். 30-40 ஆண்டு காலமாக இருக்கிறார்கள். பிபிசியிடம் அந்த மக்கள் சொன்ன கருத்து என்ன, இதனால் வரை நீங்களை நம்ப வச்சு ஏமாத்திட்டீங்க, எங்களை கொண்டு போய் கடலிலே கொண்டு போய் தூக்கி வீசி விடுங்கள் என்று அரசாங்கத்தின் முன்னாக தமிழக அந்த இலங்கை தமிழர்கள் கோரிக்கை வைத்தார்கள். சரி, அதை போய் ஆய்வு செய்வோம் என்று ஜூனியர்களுடைய நிருபர்கள் போய் கேட்கிறார்கள். அதற்கு ஒரு ஒரு மக்களுடைய ஒடுக்கப்படக்கூடிய மக்களுடைய கருத்தை உலகத்திற்கு அறிய செய்வதற்காக ஒரு மிகப்பெரிய அளவிற்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஊடகமாக இருக்கக்கூடிய விகடன் குழுமம் அங்கே போய் பேட்டி எடுக்கிறது. பேட்டி எடுத்த நபரை கடுங்காவலில் இன்றைக்கு வைத்திருக்கிறார்கள். ஜாமீனில் வெளியே வர முடியாத அளவுக்கு ஏதோ ஒரு பெரிய அளவிற்கு கொலை செய்தது போல, ஒரு பயங்கரவாத செயலை செய்தது போல, ஜனநாயகத்தின் அடிப்படை உரிமையாக இருக்கக்கூடிய கருத்துரிமையை, ஊடக தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு அந்த மக்களுடைய குரலை வெளிக்கொண்டு வருவதற்கு போராடிய அந்த இரண்டு பேரை இன்றைக்கு காவல்துறை சிறைப்படுத்தியிருக்கிறது என்று சொன்னால், அப்ப இன்றைக்கு சர்வசாதாரணமாக அனைத்து ஊடகங்களையும் இவர்கள் மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய ஊடகங்கள் அனைத்தையும் கையகப்படுத்தி விட்டார்கள். இன்றைக்கு ஊடகத்தினுடைய மிக பிரபலமாக இருக்கக்கூடிய இந்து என்றாலும் சொல்றார், சமீபத்தில் நடந்த ஒரு கருத்தரங்கில் அவர் சொல்லக்கூடிய வேதனையான விஷயத்தை சொல்கிறார். இன்றைக்கு கிட்டத்தட்ட 85 ஊடகங்கள், 85% ஊடகங்கள் இன்றைக்கு ஆளக்கூடிய அரசாங்கம் கையில் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் எல்லாவற்றிற்கும் ஊடகத்தை நடத்த வேண்டும் என்று சொன்னார், நெறியாளர்களை நடத்த வேண்டும் என்று சொன்னார். அனைத்திற்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியது பொருளாதாரம். எனவே அந்த பொருளாதாரத்திற்காக இன்றைக்கு 85% ஊடகங்கள் அரசாங்கத்திடம் அடிபணிந்து விட்டது. மிச்ச சுற்ற ஊடகங்கள் தான் இருக்கிறது. கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்ததே மிகப்பெரிய அளவிற்கு சேவை செய்து கொண்டிருந்தார்களே, மக்களுக்கு மக்களின் பக்கம் நின்றார்களே, நியாயத்தின் பக்கம் நின்றார்களே, அப்படிப்பட்ட ஊடகங்கள் இன்றைக்கு மிக மிக குறைவு என்று சொல்கிறார்கள். மிக வெகுச்சில ஊடகங்கள் தான் இன்றைக்கு மக்களுக்கு நடக்கக்கூடிய அநியாயங்களை வெளிக்கொண்டு வருகிறார்கள். அப்படிப்பட்ட ஊடகங்களுடைய அந்த குரல் விலையை நறுக்கி நெருக்கக்கூடிய விதத்தில் இன்றைக்கு அரசாங்கம் தன்னுடைய காவல்துறையை ஏவிவிட்டு செய்யக்கூடிய விலையை பார்க்கலாம். அதே போல இவர்கள் எதையெல்லாம் அடக்க நினைக்கிறார்களோ, இன்றைக்கும் அடக்க நினைக்கிறார்கள், வழக்கு போடலாம்,
இன்றைக்கு 80,000 மேல போயிருச்சு தமிழகத்தில் மட்டும் வழக்குகள். அப்ப இன்றைக்கும் போராடி கொண்டிருக்கிறார்கள் லட்சக்கணக்கான மக்கள், மதுரையில் போராடி கொண்டிருக்கிறார்கள். அப்ப அந்த மக்கள் மீது வழக்கு விழுதும், நீ வழக்கு போடு, நீ எவ்வளவு வழக்குகளை வேண்டாலும் போடு, ஆனால் முன்வைத்த காலை பின்வைக்க மாட்டார்கள். இன்றைக்கு மக்களை பார்த்து நீங்கள் பயப்படுகிறீர்கள், அஞ்சுகிறீர்கள். இன்றைக்கு கேரளாவில் இருக்கக்கூடிய முதல்வர் பினராயி விஜயன் சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டிருக்கிறார், இந்த NPR-ஐ CAA-ஐ உள்ளே அனுமதிக்க மாட்டோம், இதற்கு எதிராக நாம் இறுதி வரை போராடுவோம் என்று சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி ஒரு மிகச்சிறந்த மனிதராக, மிகச்சிறந்த முதல்வராக, முன்மாதிரியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்ப இந்த நாட்டிலே, இந்த தமிழகத்தில் எல்லா போராட்டங்களுக்கும் முன்மாதிரியாக இருந்து பல உரிமைகளை மீட்டெடுத்துக் கொடுக்கக்கூடிய மாநிலமாக இருந்த இந்த தமிழகம் இதனையும் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். முதல்வர் அவர்கள் முன்மாதிரியாக இருக்கணும், இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து அவர் முன் வரணும். நம்மளுடைய பதவி பெரிதல்ல, நம்மளுடைய பணம் பெரிதல்ல, நாம் செய்த சட்டவிரோத ஊழல்கள் பெரிதல்ல, மக்கள் தான் பெரிதென்று அவர்கள் வந்துவிட்டார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு அமித்ஷாவுக்கும் மோடிக்கும் மிகப்பெரிய அடியாக விழுகும், மிகப்பெரிய இடியாக விழுகும். அப்ப இதை செய்வாரா என்றுதான் மக்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். உள்ளே நீங்கள் NPR-ஐ அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லுங்கள், CAA-ஐ அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லுங்கள், மக்களின் பக்கம் நில்லுங்கள், நியாயத்தின் பக்கம் நில்லுங்கள் என்றுதான் குரல் எழுப்புகிறார்கள். ஆனால் அதையெல்லாம் செவிமடுக்காமல் கோலம் போடக்கூடியவர்களை மிகப்பெரிய அளவிற்கு அமைச்சர்கள் சொல்கிறார்கள், தேச துரோகம் என்று சொல்கிறார்கள். எது தோச தேச துரோகம்? கோலம் போடுவதா? CAA எழுதினாவே இன்றைக்கு அலர்ஜி. அப்ப இன்றைக்கு பிரைமரி ஸ்கூல்ல படிக்கக்கூடிய, எலிமெண்டரி ஸ்கூல்ல படிக்கக்கூடிய அந்த பாட புத்தகத்தில் CAA ஆல்பெட்ஸ் இருக்குது, அதை கண்டாலும் இன்றைக்கு பயப்புவார்கள் போல இருக்கு. அந்த அளவிற்கு மக்களுடைய புரட்சிக்கு முன்னால், எழுச்சிக்கு முன்னால், போராட்டத்திற்கு முன்னால் நாளுக்கு நாள் இவர்கள் பயந்து அடிபணிந்து மக்கள் மீது அடக்குமுறைகளை தான் அமைத்து விடுகிறார்களே தவிர ஒரு காலத்திலும் அடக்குமுறை இல்லாது ஜனநாயகத்தினுடைய அடிப்படை தூணாக இருக்கக்கூடிய கருத்துரிமையை தகவல் தெரியக்கூடிய வேலைகள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. எனவே ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டும், கருத்துரிமைகளை காப்பாற்ற வேண்டும், ஒவ்வொரு இந்திய குடிமகனுடைய உரிமையை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு தேசம் முழுவதும் தேசிய கொடியை ஏந்தி மக்கள் எல்லாம் போராடி கொண்டிருக்கிறார்கள். யாரெல்லாம் இந்த CAA-க்கு ஆதரவாக, NPR-க்கு ஆதரவாக போராடக்கூடிய மக்களை பாருங்கள், அவர்கள் அந்த சார்ந்த காவி கொடியை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் கைகள் எல்லாம் தேசிய கொடி. அப்ப இதிலே நாம் புரிந்து கொள்ளலாம், தேசத்தை நேசிக்கக்கூடியவர்கள் யார், தேசத்தினுடைய அரசியலமைப்பு சட்டத்தை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று போராடக்கூடியவர்கள் யார், தேசத்தை நாசப்படுத்த வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் யார் என்பதை நாம் இந்த போராட்டங்களின் வாயிலாக மக்கள் மிக தெளிவாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள்.